ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹாப்பி இன்வெஸ்டர்ஸ், நம்மளை நம்பி காசு போட்டிருக்கவங்க ஹாப்பியாக இருக்கணும். அடுத்து நம்மளோட கஸ்டமர்ஸ், 2200 சொல்கிறத விட எங்களுக்கு என்ன பெருமைனா, ஒரு நாளைக்கு 1,200,000 டீ கப்ஸை இந்தியா முழுக்க நம்ம சர்வ் பண்ணுறோம். 1,200,000 டீ கப், அதுதான் எங்களுக்கு ஹாப்பியான ஒரு. புதுசாக யாராவது இப்போ டீ டைப் ஃப்ரான்சைஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நம்பி எடுக்கலாம், கண்டிப்பாக லாஸ் ஆக மாட்டீங்க, ப்ராஃபிட் உண்டு. நீங்கள் இறங்கி உழைக்கணும், லேபர் வந்துட்டு லேபரை மட்டுமே நம்பக்கூடாது. அவங்க இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வேலை தான், திடீர்னு லீவ் போட்டுருவாங்க. நம்ம ஃபீல்டில் இருக்கணும், ஏ டு இசட் எனக்கு எவ்வளோ தெரியும், எவ்வளோ பால் ஓடுனா அவ்வளோ பணம் வரும், எவ்வளோ இது எத்தனை எலுமிச்சம் லெமன் போகுதோ அவ்வளோ டீ வரும், எனக்கு எல்லாமே தெரியும், ஓவராலாக ஃபுல்லாக தெரியணும். சூப்பர் சூப்பர். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் பண்ண வேண்டிய முதல் விஷயம்னா அது என்ன விஷயம் கிடையாது, நம்மளுக்கு நாலேஜே தேவையில்லை, யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் பண்ணலாம். யார் பண்ணணுன்றது நான் சொல்கிறேன். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நல்ல ஃப்ளோட்டிங் க்ரௌட் இருக்கிற இடம், ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ் இருந்தால் போதும், நல்ல ஃப்ளோட்டிங் க்ரௌட் இருக்கணும், அவ்வளோதான். சொல்கிறேன் அப்படின்னா, லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும், ஃபேமிலியில் அடுத்த ஸ்டெப்பை கொண்டு போகணும், சம்பாதிக்கணும்னு ஆர்வம். தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள், வெல்கம் டு அகவை தமிழ் தொழில் பலர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிஸ்னஸ் படம் பதிவில் என்ன மாதிரி விஷயம் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஏற்கனவே வந்து போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா அறந்தாங்கி அப்படிங்கிற மாவட்டத்துக்கு போயிட்டு இந்த டீ டைம் பிஸ்னஸ் எப்படி ஆரம்பித்தார், அவர் வந்து என்ன மாதிரி விஷயங்களை வந்து கடைபிடிச்சாங்க, இந்த பிராண்ட் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் அவரோட ஸ்பாட்டுக்கு நேரடியாக போயிட்டு அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வீடியோவை வந்து தொகுத்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இந்த பிஸ்னஸ் பற்றி, இந்த பிஸ்னஸ் உங்கள் மாவட்டங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா தகவல்களும் இந்த காலவில் நம்ம வந்து பார்க்க வரோம். அதனால் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு யோசனை ஏற்படுத்தி கொடுக்குறது அந்த பதிவோட நோக்கம். இப்போ இந்த காணொலிக்குள்ள நம்ம போகலாம் சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டீ டைமோட சேல்ஸ் ஹெட் கூட இருக்குங்க. ஸோ அவரை பார்த்து நம்ம சாரை பார்த்து நிறைய விஷயங்களை கேட்க போகிறோம். சாருக்கு ஒரு வணக்கம் சொல்லிடலாம். சார் வணக்கம் சார். சார், இந்த டீ டைம் அப்படிங்கிறது பாமர மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து புரிகிற மாதிரி கொஞ்சம் எளிய தமிழில் சொல்லுங்களேன். ஸோ டீ டைம் பார்த்திங்கன்னா, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திராவில் ராஜமுந்திரின்ற இடத்துல ஆரம்பித்த ஒரு அவுட்லெட் அது. ஸோ ஒரு அவுட்லெட்டில் ஆரம்பித்தது அது. ஃபஸ்ட்டு 1 இயர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆர் அண்ட் டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணோம். ஸோ 1 இயருக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு ஃப்ரான்ச்சைசி கொடுக்க ஆரம்பித்தோம். இந்த கடந்த 3 வருஷத்தில் நம்ம இந்தியா முழுக்க 15 different states 2,200 outlet நம்மளுக்கு டீ டைமுக்கு இருக்குது. அதில் முக்கியமாக தமிழ்நாடு அண்ட் பாண்டியில் மட்டும் 620 outlet டீ டைம் அவுட்லெட்ஸ் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ரைட், சூப்பர் சார், சூப்பர். இப்போ ஏன் சார் நம்ம டீ டைம் எடுக்கணும், இல்லை எல்லோரும் அதாவது நேர்கள் சார்பாக நான் உங்களை கேள்வி கேட்குறேன், ஏன் நான் டீ டைமை சூஸ் பண்ணணும்? நிறைய பிராண்ட் வந்து ஃப்ரான்ச்சைஸ் தராங்க, ஏகப்பட்ட லாபம் வைக்கிறாங்க, 200% மார்ஜின்றாங்க, வருஷம் முழுதும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, ஏன் வந்து நான் டீ டைம் எடுக்கணும் கொஞ்சம் எனக்கு? யார் வேணாலும் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் சார், நம்ம யார் வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம், நான் ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும். ஆனால் ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு 20 outlet 50 outlet 100 outlet வரைக்கும் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா 100 outlet வரைக்கும் போகலாம். பட் நம்மளுக்கு 2,200 outlet இருக்குது. ஸோ இந்த 2,200 outlet பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம், அதில் 150 ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் மேலே 2+ டீ டைம் அவுட்லெட் வச்சுருக்கவங்க, மோர் தென் 1 ஃப்ரான்ச்சைசி வந்துட்டு வச்சுருக்காங்க. இது எல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னா, டீ டைம் 2 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணும் சார். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹாப்பி இன்வெஸ்டர்ஸ், நம்மளை நம்பி காசு போட்டிருக்கவங்க ஹாப்பியாக இருக்கணும். அடுத்து நம்மளோட கஸ்டமர்ஸ், 2200 சொல்கிறத விட எங்களுக்கு என்ன பெருமைனா, ஒரு நாளைக்கு 1,200,000 டீ கப்ஸை இந்தியா முழுக்க நம்ம சர்வ் பண்ணுறோம். 1,200,000 டீ கப், அதுதான் எங்களுக்கு ஹாப்பியான ஒரு விஷயம். ஸோ 2,200 outlet ப்ளஸ் 1,200,000 டீ கப்புன்றது வந்துட்டு இது ஒரு மேஜிக்கல் நம்பர். இது வந்துட்டு டீ டைம் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதோட என்ன விஷயம் அப்படின்னா, ஏன் டீ டைம் எடுக்கணும், நிறையா மார்க்கெட்டில் நிறையா இருக்குமோ ஏன் டீ டைம் எடுக்கணும்னா, ஒரு 5-6 விஷயம் இருக்குது சார், முக்கியமான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒரு குவாலிட்டி, எங்களோட யூஎஸ்பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை குவாலிட்டி, ரிச் டேஸ்ட்டு, லெஸ் ப்ரைஸ். 10 ரூபாய்க்கு வந்துட்டு இவ்வளோ குவாலிட்டியாக இந்த டேஸ்ட்டில் வந்துட்டு கொடுக்குற ஒரு பிராண்ட் வந்துட்டு இந்தியாவில் கிடையாது, வேர்ல்டே கிடையாது. இப்போ 10 ரூபீஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு கஸ்டமரை செக்மெண்ட்டே கிடையாது, எல்லாருமே நம்மளுக்கு கஸ்டமர்ஸ். இந்த கிளாஸ், இந்த ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ்ன்ற கஸ்டமர்ஸே கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இன்வெஸ்டாருக்கு நம்மளோட ப்ராடக்ட் வெரைட்டிஸும் அதோட ப்ராஃபிட் மார்ஜின், ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நம்மளோட ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்திங்க அப்படின்னா, 34 varieties ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. 100%லேருந்து 530% ப்ராஃபிட் மார்ஜின் உள்ள ப்ராடக்ட் தான் நம்ம மெனுவில் இருக்கிறது. அதோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 to 9 months தான். ஸோ ஃபஸ்ட்டு குவாலிட்டி முடிச்சாச்சு, ஸோ ப்ராஃபிட் மார்ஜின் இது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட ராயல்ட்டி, இவ்வளோ பெரிய கார்ப்பரேட் பிராண்டு எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி சார், எங்கள்கிட்ட இருக்கிறது நீங்கள் ஃபிக்ஸட் ராயல்ட்டி 2,000. நீங்கள் மாதம் வருமானம் உங்களுக்கு, அதாவது டீ டைம்லேருந்து நீங்கள் 10 லட்ச ரூபா மாதம் சம்பாதிச்சாலும் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிற ராயல்ட்டி பர்சன்டேஜ் வைஸ் கிடையாது, ப்ராஃபிட்டில் பர்சன்டேஜ் கிடையாது, ஃபிக்ஸட் 2,000 ராயல்ட்டி தான் மந்த்லி ராயல்ட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் வந்து 2,000 ரூபாங்கிறது நம்ம டீ டைம் பிராண்டு கொடுக்குற ராயல்ட்டி, ராயல்ட்டி மந்த்லி ராயல்ட்டி 2,000 தான் ஃபிக்ஸட் ராயல்ட்டி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர், அதாவது ஃப்ரான்ச்சைசி வச்சிருக்கவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்நாக்ஸ் வாமர் மிஷின் நம்ம கொடுக்குறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா,
நீங்கள் கட்லெட் சமோசா வடை என்ன வேணாலும் நீங்கள் வந்துட்டு சர்வ் பண்ணலாம். இதில் ஒரு பர்சன் கூட ஒருவா கூட நீங்கள் டீ டைமுக்கு ப்ராஃபிட் தர மாட்டீங்க, நீங்கள் டீ டைம் ப்ராஃபிட் ஷேர் பண்ண மாட்டீங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் ஹோம் கிச்சனில் ரெடி பண்ணலாம், இல்லை அங்கேயே கிச்சனில் ரெடி பண்ணலாம், இல்லை வெளியில் வெண்டாட்டை வாங்கி வைக்கலாம். இது எதுக்குன்னா அப்செல்லிங் யூஸ் ஆகும். ஒரு கஸ்டமர் வராங்கன்னா வேறு டீ மட்டும் குடிச்சு போக மாட்டாங்க, ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு போவாங்க. ஸோ இந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை, அதாவது நம்ம கடையில் நம்ம பிராண்டில் விற்கிறாங்க பொருளை, அந்த பொருளை 100% ப்ராஃபிட்டை நம்ம ஃப்ரான்ச்சைஸிக்கு கொடுக்குறோம். வேறு பிராண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் ஒரு கமிஷன் அப்படின்றது பார்ப்பாங்க. அப்படி நம்மளுக்கு கிடையாது. நம்மளை நம்பி போட்டிருக்கவங்க காசு போட்டிருக்காங்க, அவங்க சம்பாதிக்கணும், அவங்களுக்கு அப்செல்லிங்கில் நம்ம அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் சார். டீ ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல ஒரு இது போட்டு என்ன ஒரு இது போட்டாலும் நல்ல ஒரு லொக்கேஷன் இல்லை, இல்லை டேஸ்ட்டை பை எனி சான்ஸ் டேஸ்ட் எங்கேயா மிஸ் ஆகுதுன்னா சேல் டவுன் ஆகும். ஸோ அப்படி வரும்போது எங்களோட சப்போர்ட் சிஸ்டம் என்னென்னா, எங்கள் டீம் இருக்குது, எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ என்ன என்ன அங்கே பிரச்சனை அப்படின்னு ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுவோம். ஏதாவது பிரச்சனைனா ரெண்டு விஷயம் தான் இருக்கும், ஒன்று நல்ல லொக்கேஷன் இல்லாமல் இருந்திருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாவது வந்துட்டு அவங்க அந்த டேஸ்ட்டை மிஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட ஃபார்முலா படி அவங்க போயிருக்க மாட்டாங்க. ஸோ அது ஃபார்முலா படி டேஸ்ட் ஏதாவது மிஸ் ஆகுது அப்படின்னா அதை நம்ம சரி பண்ணி கொடுப்போம். என்னென்ன பண்ணணும், கஸ்டமரை புல் பண்ணணும், என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணணுன்றதை ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, இதில் இந்த மாதிரி சப்போர்ட் டீம் அவர் சப்போர்ட் இல்லாமல் இப்போது எங்களுக்கு வந்து அந்த கஸ்டமர் வந்துட்டு எங்கள் டீம்கிட்ட கேட்குறாங்க, இந்த அனலைஸ் பண்ணுறோம், எதர் குவாலிட்டி வைஸ் நம்ம என்னன்றதை பார்க்குறோம், லொக்கேஷன் வைஸ் பார்க்குறோம். எந்த பிராண்ட்லையும் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் டேரக்டர்ஸ் எல்லாமே ஒன் கால் அவே தான். அதாவது ஒரு கம்பெனியில் போயிட்டு டேரக்டர்ஸ்கிட்ட பேச முடியாது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு கால், எல்லா இன்வெஸ்டர் எல்லா ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ்டையும் எங்களோட டேரக்டரோட ஃபோன் நம்பர் இருக்கும், ஃபோன் அடித்தா எங்கள் டேரக்டர்ஸ்கிட்ட டேரெக்டாக பேசலாம், ஒன் கால் அவே தான். இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்குற பிராண்ட் வந்துட்டு டீ டைம் மட்டும்தான். இப்போ ஃப்ரான்ச்சைஸ்குள்ளே வந்துட்டிங்கன்னா முழுக்க முழுக்க நீங்கள் டேக் ஓவர் பண்ணிடுறீங்க, எக்கா இருந்து கொண்டு டீ டைமோட பிராண்டை வந்து கீழே விட மாட்டேன்றீங்க. டெஃபினட்டாக விட மாட்டோம், ஏன்னா எங்களோட சப்போர்ட் வந்துட்டு அது மாதிரி ஸ்ட்ராங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ளை செயின். 620 அவுட்லெட் பாண்டிக்காரைக்கால் இருக்குது, பாண்டியன் தமிழ்நாட்டில் 620 அவுட்லெட் இருக்குது. ஸோ 9 வேர்ஹவுஸ் வந்துட்டு நாங்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட், அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக வச்சுருக்கோம். சென்னை, கோயம்புத்தூர், சேலம், மதுரை, பாண்டி, திருச்சி, தஞ்சாவூர், வெல்லூர், திருநெல்வேலி, இதை மாதிரி 9 இடத்துல நம்மளுக்கு வேர்ஹவுஸ் இருக்குது. ஸோ சப்ளை செயினில் நம்மளை மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு பிராண்ட் வந்துட்டு மார்க்கெட்லேயே கிடையாது. இது எல்லாம் ஆல் டுகெதர் தான் நம்மளோட க்ரோத்துக்கும், ஏன் கஸ்டமர் அதர் பிராண்ட்ஸ்க்கு பதிலாக டீ டைமுக்கு போகணுன்றதுக்கும் ரீசன்ஸ். டீ டைமோட பிஸ்னஸ் எப்படி இருக்குது? இனிஷியலாக பார்க்க போனீங்கன்னா, அதாவது உடனே எங்களுக்கு ஜம்ப் வரல. ஸோ ஸ்லோ பை ஸ்லோ ஏறுறதுனால எங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. இன்னொரு விஷயம் சொல்ல போனால், டீ ஷாப்பில் வந்து மோஸ்ட்லி ஜென்ஸ் தான் டீ சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. இப்போ எங்கள் ஷாப்பில் பார்க்க போனீங்கன்னா, தனியாக ஒரு லேடி வந்து உட்கார்ந்து டீ குடிக்கிற அளவுக்கு ஒரு ஜென்ரேஷன் வந்திருக்கு. டீ டைம் வந்து ஒரு 4-5 கேர்ள்ஸ் வருவாங்க, அவங்க மாட்டுக்கு உட்காடுறாங்க, ஜாலியாக சாப்பிடுவாங்க. ஸோ அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை. ஸோ ரியலி ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஸ் ஏ உமன் ஐ எம் ரன்னிங் திஸ் outlet. Super. சூப்பர் சார். நீங்கள் பேசிகிட்டு இருக்க கூட சொன்னீங்க, இந்த ப்ராடக்ட் சப்போர்ட்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை செயின் சொன்னீங்க, அது கொஞ்சம் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கள். என்ன மாதிரி ப்ராடக்ட் நம்ம கொடுக்குறோம், அந்த டீ டைம் உள்ளே வந்தீங்கன்னா என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் மக்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம் சார்? ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டோட ஸ்பெஷாலிட்டி சொல்கிறேன். நீங்கள் 10 ரூபாய்க்கு தம் டீ குடிச்சிருப்பீங்க, கரெக்டாக. ஒரு ஒரு அந்த ஒரு ஒரு டீ லீவ்ஸ்க்குன்னு நிறையா கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு டீ லீவில் பார்த்தீங்கன்னா அரோமா இருக்கும், ஒரு டீ லீவில் கலர் இருக்கும், ஒரு டீ லீவில் டேஸ்ட் இருக்கும், ஒரு டீ லீவ்ஸ்க்கு சில டீ லீவ்ஸ் தான் ஹீட் பியரிங் கெப்பாசிட்டி இருக்கும் அந்த பாயில் பண்ணும்போது. ஸோ நீங்கள் குடிச்ச அந்த 10 ரூபா தம் டீயில் நான் சொன்ன இந்த 4 டீ லீவ்ஸும் ஈக்குவலாக பிளெண்ட் ஆகி நீங்கள் வந்துட்டு குடித்தது தான் அந்த 10 ரூபா தம் டீ. ஸோ இவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் நாங்கள் குவாலிட்டி இதில், அதனால தான் நம்ம ப்ராடக்ட் வந்துட்டு மார்க்கெட்டில் ரொம்ப ஸ்பெஷல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள்கிட்ட மெனுவில் 34 வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரிங்க்ஸ் இருக்கும், 9 வெரைட்டிஸ் ஆஃப் டீஸு, கூலர் ஐட்டம்ஸு, நார்மல் மில்க் ஷேக்கு, ப்ரீமியம் மில்க் ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 100%லேருந்து மேக்ஸிமம் 530% வரைக்கும் ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ இந்த 10 ரூபா தம் டீ குடிச்சிங்க இல்லைங்களா, ஸோ அதுதான் இருக்கிறதுலே லோவஸ்ட் ப்ராஃபிட் மார்ஜின் உள்ள ப்ராடக்ட், விச் இஸ் 100%. அதை நீங்கள் வந்துட்டு 5 ரூபீஸ்க்கு வந்துட்டு செய்வீங்க, 10 ரூபாய்க்கு விற்பீங்க, 5 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட். இதுதான் வந்துட்டு நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. ஒரு ப்ராடக்ட் வைஸும் சரி, நம்ம ஸ்பெஷலு குவாலிட்டி வைஸ்லையும் சரி, நம்ம விற்கிற ப்ராஃபிட் மார்ஜின்லையும் சரி, ஆஸ் எ பிராண்டாக நம்ம வந்துட்டு வி ஸ்டாண்ட் யூனிக் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்துட்டுருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பாகவும் கேட்குறேன், என்னோடய சப்ஸ்கிரைப் இல்லாமல் நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய துபாயில், சவுதியில், கத்தாரில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூகே, யூஎஸ்ஏ,
நிறைய நம்பர்கள் பார்க்குறாங்க, 20 வருஷம் 5 வருஷம் அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ஏதோ ஒரு சேவிங்ஸ் வச்சுருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் தாய் பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கணும், குடும்பத்தை மிஸ் பண்ணக்கூடாது, நல்லது கெட்டதில் கலந்துக்கணும், அதுக்கு எனக்கு என்ன மாதிரி பிஸ்னஸ் நான் பண்ணணும் சார்னு சொல்லி நிறைய நண்பர்கள் எனக்கு இமெயில் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன பிஸ்னஸ் நிச்சயம் வந்து அவங்களுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து டீங்கிறது மனுஷனுக்கு ஒரு அத்தியாவசியமான அவங்க கூடவே கலந்த ஒரு விஷயந்தான் இந்த டீங்கிறது. அதை வந்து எடுத்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். பழைய அந்த குணம் மனம் இந்த டேஸ்ட்டெலாம் திருப்பி கொண்டு வரீங்க, சூப்பரான விஷயம், பாராட்டுக்கள் சார். இப்போ வந்து நான் கேட்குற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் பண்ண வேண்டிய முதல் விஷயம்னா அது என்ன விஷயங்கள் நம்ம முதல்ல பண்ணணும்? சரி, ஓகே. இதுக்கும் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எப்படி வர கஸ்டமரில் ஒரு செக்மெண்டேஷனே கிடையாதோ, யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் குடிக்கலாம், ஏன்னா இது ஒரு 10 ரூபா டீ. அதே மாதிரி தான் நம்மளுக்கு இன்வெஸ்டர் வைஸும், ஃப்ரான்ச்சைஸ்லேயும் எந்த ஒரு செக்மெண்டேஷனும் கிடையாது. இதிலே தெரிஞ்சிடும் எங்களுக்கு வந்துட்டு இன்வெஸ்டர் வைஸ்லேயும் எந்த ஒரு செக்மெண்ட்டும் கிடையாது. எல்லா விதமான மக்களும் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, ரிட்டையர்ட் கலெக்டர்ஸ் இருக்காங்க, அண்ட் இன்ஜினியர்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ். அப்படியே வந்தீங்க அப்படின்னா ஓ சீனியர் சிட்டிசன்ஸ், முக்கியமாக நீங்கள் கேட்ட லாட் ஆஃப் என்ஆர்ஐஸ், 2200 அவுட்லெட்டில் நிறையா என்ஆர்ஐஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா விமன் ஆண்டர்பிரினர்ஸ், எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அதாவது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வீட்டில் இருப்பாங்க, ஏதாவது பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப ஆப்டான பிஸ்னஸ். ஒரு டைமில் டீ கிடைக்கே போக மாட்டாங்க. இன்றைக்கி எங்கள்கிட்ட 2200 அவுட்லெட்டில் 20% பார்த்தீங்கன்னா விமன் ஆண்டர்பிரினர்ஸ், அதாவது ஓன் பை கிடையாது, ஷாப்பே அவங்க தான் ரன் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம டொபாக்கோ ஃப்ரீ டீ ஷாப், அதனால் வந்துட்டு எங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க அவங்க கஸ்டமர் பேஸ்லேயும் கிடையாது, இவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃபார்மர்ஸ் இருக்காங்க அதே மாதிரி. ஸோ இவங்க தான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணுன்ற செக்மெண்டேஷனும் கிடையாது, யார் வேணாலும் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இது பண்ணக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் இது. வந்துட்டு ஒரு நான் முன்னாடி நிறையா தடவை சொல்லியிருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்கேன், இது ஒரு விசிட்டிங் கார்டு பிஸ்னஸ் மாடல் கிடையாது, நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு காமிக்கிது. இது உண்மையிலேயே ஒரு ரெவன்யூ மேக்கிங் பிஸ்னஸ் மாடல். இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் என்ன பண்ணணும், இப்போ நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்ன்ட்டு. நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, எங்களுக்கு ரிக்குயர்மெண்ட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 100 ஸ்கொயர் ஃபீட் தான் டீ டைம், இட வசதி. ஆமாம், மினிமம் 100 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் டீ டைம் அவுட்லெட் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் நீங்கள் எங்கே ஆரம்பிக்கணுன்ற லொக்கேஷனை டிசைட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு அவுட்லெட்டை பார்த்துட்டு எங்களுக்கு கூகுள் மேப் லொக்கேஷன், அங்கே ஒரு எல்லா டீ டைம் போர்ட்லேயும் நம்பர்ஸ் இருக்கும், ஃபார் ஃப்ரான்ச்சைசி காண்டாக்ட்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன், என்கிட்ட இடம் இருக்குது, இல்லை நான் இடம் பார்க்கணும், எனக்கு டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னா உங்களுக்கு தரோவாக ஃபுல் டீட்டெயிலு வித் ப்ரொப்போசல் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டீம் வந்துட்டு எக்ஸ்பிளைனும் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு மினிமம் ரிக்குயர்மெண்ட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா வெறும் 100 ஸ்கொயர் ஃபீட் தான். சூப்பர் சார். சார் அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டது பேசியிருக்கிறப்ப எனக்கு தோணுச்சு, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கேட்கல. சார் தபக்கோ ஃப்ரீன்னு சொன்னீங்க, இப்போ வந்து நான் பார்த்த நிறைய அவுட்லெட்ஸ் நான் போனேன், வீடியோ ஷூட்டிங் கூட போன வாரம் போய் எடுத்திருந்தேன் நான், அறந்தாங்க பக்கம் போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் வந்து கிடையாது, அந்த டீ டைம் அவுட்லெட் பக்கத்துலேயும் சரி உள்ளேயும் சரி எங்கேயுமே ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. அங்கே வர மக்களும் யாருமே ஸ்மோக் பண்ணல, பட் அதுலேருந்து ஒரு 200 மீட்டர் தாண்டி தான் போய் ஸ்மோக் பண்ணாங்க டீ சாப்பிட்டு. இது எப்படி இனிஷியேட் பண்ணீங்க, இந்த ஐடியா எப்படி கொண்டு வந்தீங்க? சார் ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்களுக்கு என்ன இதாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஊரில் டீ கடைக்கு வந்துட்டு லேடிஸ் வரைய மாட்டாங்க, ஜென்ஸ் ஒரு க்ரௌட் போயிட்டு டீ குடிச்சிட்டு போவாங்க, தம் அடிப்பாங்க போவாங்க. நம்ம ஒரு டீ கடைக்கு குழந்தைங்க ஃபேமிலியாக போனால் இதுவே கிடையாது. பட் டீ டைமு ஒரு டீ ஷாப்பே எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றுனுச்சு, ஒரு ஃபேமிலி போயிட்டு வீக்கெண்டில் போய் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றுனுச்சு. ஸோ எதனால் வந்துட்டு ஏன் வரமாட்டாங்க அப்படின்னா, அங்கே ஸ்மோக் பண்ணிகிட்ருப்பாங்க, இதெல்லாம் வந்துட்டு இதை மாதிரி ஆக்டிவிட்டி இருக்கும் போது ஆப்வியஸாக குழந்தைங்களை அங்கே கொண்டு வரது, லேடிஸ் வர்றது, அதெல்லாம் அவாய்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு இதை வச்சு நம்ம டிசைட் பண்ணது தான் டீ டைமில் சிகரெட்ஸ் வந்துட்டு சேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இது வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தால் தான் நடந்துச்சு சார். சூப்பராக சொன்னீங்க சார். சார் அடுத்து நாம் முக்கியமான விஷயத்துக்கு வரோம், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் சிம்பிளாக கேட்குறேன். 4.5 லட்சம் ரூபா சார் இன்வெஸ்ட்மெண்ட்டு, A to Z நம்ம பண்ணி கொடுத்துருவோம். 4.5 லட்சம் ரூபா, இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரி திங், பேசிக் கிச்சன் செட்டப் மட்டும் அவங்க சைடில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு கிச்சன் பார்ட்டிஷனு, ஒரு டேபிள் ஒர்க்கிங் டேபிள், சிங்க்கு, இந்த மாதிரி பேசிக் செட்டப் அவங்க ரெடி பண்ணி தர மாதிரி இருக்கும். 4,25,000 இன்வெஸ்ட்மெண்ட். இந்த 4,25,000 என்னென்ன இன்க்ளூட் அப்படின்னா, கம்ப்ளீட் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துருவோம், மெஷினரிஸு, யூட்டன்சில்ஸ் கம்ப்ளீட்டாக எல்லாமே கொடுத்துருவோம், ஷாப்புக்குள்ளேற கம்ப்ளீட்டாக சைனேஜ் பண்ணி கொடுத்துருவோம், வெளியில் ஸ்டாண்டிங் போர்டு சைனேஜ் போர்டு இது பண்ணி கொடுத்துருவோம், ப்ளஸ்ஸு
1 lakh ரெவென்யூ மேக்கிங் ப்ராடக்ட் நம்ம வந்துட்டு கொடுத்துருவோம். ஸோ நான் சொன்ன அந்த ஸ்நாக்ஸ் வார்மர் மிஷின்லாம் இதில் இன்க்ளூடட் தான். 1 lakh ரெவென்யூ மேக்கிங் ப்ராடக்ட் ஸ்டார்ட் அப் கிட்டாக வந்துடும். அதில் என்னென்ன இன்க்ளூட்? 1 lakh ரெவென்யூ மேக்கிங்னா அதை ரா மெட்டீரியல்னு சொல்லுவீங்க? ஆமாம், ரா மெட்டீரியல் எக்ஸாக்ட். அதில் என்னென்ன இன்க்ளூடட்னா நம்மளோட டீ ப்ராடக்ட்ஸ், 34 varieties சொன்னோம் இல்லைங்களா, இதோட ரா மெட்டீரியல் டீ கப்ஸ், மில்க் ஷேக் கப்ஸ்னு சொல்லிட்டு 1 lakh ரெவென்யூ மேக்கிங் ப்ராடக்ட்டும் வந்துடும். ஸோ கம்ப்ளீட் பிராண்டிங், கம்ப்ளீட் சைனேஜ், கம்ப்ளீட் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸு, யூட்டன்சில்ஸு, 1 lakh ரெவென்யூ மேக்கிங் ப்ராடக்ட்டு, ஆல் திஸ் இன்க்ளூடட் அதான் வந்துட்டு நம்ம 4,25,000 A to Z நம்ம கவர் பண்ணிவிடும். ஸோ ஆன் டே ஆஃப் ஓப்பனிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா பால், ஐஸ்கிரீமு இது மட்டும் தான் நீங்கள் வெளியில் ப்ரொக்யூர் பண்ணுற மாதிரி இருக்கும். மிச்சம் எல்லாமே பிராண்ட் வந்துட்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். சூப்பர் சார். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீ கடையில் இருக்க பிரச்சனை தான், அதாவது பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாஸ்டர், சரியான அந்த மாஸ்டர் கிடைக்காதனால நமக்கு டெய்லி வந்துட்டு இருக்கிற கஸ்டமர் கூட நமக்கு வரமாட்டாங்க. புதுசாக வரவங்க கூட டீ சாப்பிட்டுட்டு திட்டிட்டு போகிறதுக்காக நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம். இந்த டீ டைம் அதை எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம், எப்படி அந்த அந்த டேஸ்ட்டை வந்து நம்ம வந்து இன்றைக்கி சாப்பிட்டாலும் அதான் இருக்குது நாளைக்கு சாப்பிட்டலுங்கிற அந்த கான்செப்ட் எப்படி நம்ம வந்து ஸ்டெபிலிட்டி கொண்டு வரோம்? சார் பெஸ்ட் விஷயம் என்னென்னா டீ டைம் வந்துட்டு மாஸ்டர் டிபெண்டன்ஸே கிடையாது. என்ன விஷயம் அப்படின்னா முன்னாடிலாம் அந்த ஒரு பிரச்சனை இருக்கும், டீ மாஸ்டர் போயிட்டாருன்னா டேஸ்ட் மாறிடும். அது வந்துட்டு டீ கடையோட பிரச்சனை, அவங்க போயிட்டாங்க அப்படின்னா டேஸ்ட் மாறிடும், கஸ்டமரும் போயிடுவாங்க, இது நடக்கும். பட் டீயை நம்ம இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா மெட்டீரியல் எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா பேஸ்டான சிம்பிள் ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு கிச்சன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், கேட்டரிங் நாலேஜ் இருக்கணும், ஏற்கனவே டீ மாஸ்டராக இருக்கணும் அப்படின்ற ரிக்குயர்மெண்ட்டே கிடையாது. அதான் ஒரு ஃப்ரெஷர் கிச்சன் சைடே போகாத ஒரு ஆள் கூட இதை 2 to 3 days கற்றுக்க முடியும். ஸோ எங்களோட டீ டைமில் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஸோ கடை ஆரம்பித்த அன்னையிலேருந்து 4 days எங்களோட ட்ரெயினர் கடையில் இருப்பாங்க. கம்ப்ளீட்டாக இருந்து யார் அங்கே கடையில் ஒர்க் பண்ணுறாங்களோ யாரை வேணாலும் நீங்கள் ரெக்ரூட் பண்ணலாம். அதாவது இவங்கள தான் வேலைக்கு எடுக்கணுன்றதே கிடையாது, எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் ஃப்ரெஷரை நீங்கள் ரெக்ரூட் பண்ணலாம். 4 நாள் அங்கேருந்து கம்ப்ளீட் மெனுவை 100% ட்ரெயின் பண்ணிட்டு தான் போவாங்க. இன்கேஸ் அதை பண்ணி அவங்களுக்கு ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, 1 call away டைரெக்டாக எங்கள் டீமில் கால் பண்ணலாம், எங்கள் டேரக்டர் கால் பண்ணலாம், சார் இதில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா இமீடியட்டாக ட்ரைனர் கூட கனெக்ட் பண்ணுவாங்க, என்ன பிரச்சனைன்றதை அந்த மொமெண்ட்டே ஷார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. டீ டைம் வந்து எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் பேசிகிட்டு இருக்கிறப்போ வந்து கொஞ்சம் இது வந்து சிட்டியில் தான் அந்த பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஐயப்பாடு எனக்கு இருக்குது. இப்போ இது கிராமங்களில் ஒரு பேரூராட்சி லெவலில், ஒரு பஞ்சாயத்து லெவலில் நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ண முடியுமா? அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு என்ன மாதிரி நாலேஜ் இருக்கணும் அது மட்டும் சொல்லுங்கள். சார் நான் உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸை ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன், இவங்கன்னு கிடையாது, நம்மளுக்கு நாலேஜே தேவையில்லை, யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் பண்ணலாம். யார் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் அப்புறம். அதாவது ஃபார்மர்ஸ்லேருந்து எல்லாருமே நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அதாவது 2,200 outlets சார் இந்தியா ஃபுல்லாக, அதில் 1,500 outlet பார்த்தீங்கன்னா ஸ்மால் டவுன்ஸ் வில்லேஜஸில் தான் இருக்குது. சிட்டியில் மிச்சம் இருக்கிற அந்த 700 outlet தான் சிட்டி சைடில் இருக்குது, மிச்சம் எல்லாமே ரூரல் அண்ட் ஸ்மால் டவுனில் தான் இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நல்ல ஃப்ளோட்டிங் க்ரௌட் இருக்கிற இடம், ஒரு 100 square feet ஸ்பேஸ் இருந்தால் போதும், நல்ல ஃப்ளோட்டிங் க்ரௌட் இருக்கணும், அவ்வளோதான் சார். டீ கடை எங்கே இருந்தாலும் ஓடும், மக்கள் வந்து போகிற இடமா இருக்கணும், அவ்வளோதான். இது கிராமம், ஸ்மால் டவுனு, வில்லே சிட்டி இப்படின்ற ஒரு இதுவே கிடையாது. சூப்பராக சொன்னீங்க சார். சார் இப்போ வந்து ஃபைனலாக ஒரு இன் டச் கொடுத்துருங்க. இது வரைக்கும் நிறையா பிரான்ச் ஒன்று கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 650 கிளைகள் திறக்கப்பட்டிருக்கு. இந்தியா முழுக்க 2,250 கிளைகள் மெயின்டைன் பண்ணிகிட்ருங்க, கோஆர்டினேட் பண்ணிகிட்ருங்க, கம்யூனிகேஷன் நடந்துகிட்ருக்கும். உங்கள் அனுபவத்தில் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா? பார்த்துட்ருக்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு டீ டைமோட சேல்ஸ் ஹெட்டாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? 2 லைனில் சொல்லுங்க சார். டீ டைம் வந்துட்டு ஒரு கார்ப்பரேட் பிராண்டு, ஆனால் ஒரு வேர்ல்டில் ஒரு கார்ப்பரேட் பிராண்டு ஒரு ஃபேமிலியாக ஒர்க் ஆகும் அப்படின்னா அது டீ டைம்ன்ற ஒரு பிராண்டு மட்டும்தான். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும், ஃபேமிலியில் அடுத்த ஸ்டெப்பை கொண்டு போகணும், சம்பாதிக்கணும்னு ஆர்வம் இருக்கிற எந்த மக்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, வி வெல்கம் தம் ஆல், எல்லாரையுமே. ஸோ எங்களோட ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுங்கள். எங்களுக்கு கூட ஏற்கனவே 2,000+ சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபேமிலியை ரன் பண்ணுங்கள், பிஸ்னஸை ரன் பண்ணுங்கள். வி வில் சப்போர்ட் யூ த்ரூ அவுட். சூப்பர் சார், நன்றி சார், நன்றி, ரொம்ப நன்றி. இவ்வளோ ஒரு பிஸி ஷெட்யூல் எங்களுக்காக பேசினது ரொம்ப நன்றி சார். ஸோ மக்களே பார்த்துருப்பீங்க, ஸோ இந்த டீ டைம் பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. டீ டைமோட டீம் நம்பர் நம்ம பார்த்தீங்கன்னா காணொலியும் காமிச்சிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சந்தேகம் இருந்தாலும் உங்கள் சந்தேகங்கள் எல்லாத்தையுமே ஃபோன்லேயே நீங்கள் பேசலாம், அல்லது நேராக மீட் பண்ணாலும் டைரெக்டாக வாங்க. இதுக்கு எந்த வித கட்டணமும் கிடையாது. சில ஃப்ரான்ச்சைஸில் என்ன சொல்கிறாங்க, அப்பாயின்மெண்ட் போடுங்கன்னு சொல்கிறாங்க, ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் எடுங்கன்னு சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு தனி சார்ஜஸ் கேட்குறாங்க, ஃபீஸ் கேட்குறாங்க. இங்கே வந்து நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் ஃபார்ம் ஃபில்அப்
கட்அப் பண்ண சொல்கிறாங்க, நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்து அவங்க கட்அப் வச்சுருக்காங்க. பட் டீ டைம் பொறுத்த வரைக்கும் நேரடியாக நீங்கள் வந்து இங்கே இருக்கிற சேல்ஸ்கிட்ட மீட் பண்ணலாம், அல்லது டைரக்டரை மீட் பண்ணலாம். மீட் பண்ணி உங்கள் மாவட்டத்தில் எந்த இடத்துல இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, இதுக்கான ப்ராஃபிட் எவ்வளோ, அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் எப்படி நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் கேட்டு மேலும் கூடுதல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பதிவில் நம்ம சொல்ல நினச்ச தகவல் தான் ஓபி வளைஞ்சது வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம தமிழ் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை கூடுதல் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.